வணக்கம் பொதிகை, நம்ம விருந்தினர் பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம விருந்தினர் பகுதியில் நம்ம யாரை சந்திச்சு பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு மிகப்பெரிய மிருதங்க வித்வான் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்காகவே கலைமாமணி விருதும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மிருதங்க வித்வானாக சிறப்பாக இருந்ததுனால அதை பாராட்டி டாக்டரேட் பட்டமும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க. எஸ், யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சந்தித்து அவருடைய துறை சார்ந்த அனுபவங்கள் மட்டும் இல்லாமல் அவரை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் இன்றைக்கி நம்ம அரங்கிற்கு வந்திருக்காங்க, அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ நாங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டப்பவே சிறு வயதுலேருந்தே நீங்கள் மிருதங்கம் வாசிக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் தொடர்ந்து அந்த பணி தொடர்ந்துட்டுருக்க. அந்த சிறு வயதிலேயே இந்த மிருதங்கத்தின் மீது அதை வாசிக்கணும் அப்படின்னு ஆர்வம் வர காரணம் என்ன? எப்படி இந்த பயணம் ஆரம்பித்தது? எங்கள் குடும்பமே சங்கீத குடும்பம். ஏன்னா எங்கள் என்வைர்மெண்ட்டே மியூசிக்கல் என்வைர்மெண்ட் தான் எங்கள் குடும்பத்தில். நான் மிருதங்கம் கற்றுன்றது எங்களோட தாய் மாமா கிட்ட. அம்மாவோட ஓன் பிரதர், எல்லா யங்கர் பிரதர். எங்கள் அம்மா கூட மூணு பிரதர்ஸ். ஒரு பிரதர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வயலின் கற்றுண்டார். அவர் இப்போது டெல்லி யூனிவர்சிட்டியிலேருந்து சந்தானகிருஷ்ணன் பேர். அவர் டெல்லி யூனிவர்சிட்டியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போது பெரிய மாமா தமிழ் வித்வான் திருக்கண்ணம்மங்கன்னு. அதனால தான் எனக்கு பக்தவஸ்தலம், பெரிய வைஷ்ணவ ஸ்தலத்தில் 108 ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அது திருக்கண்ணம்மங்கன்னு. அதனால தான் எனக்கு பக்தவஸ்தலம்னு பேர் வச்சாங்க. எங்கள் அம்மா பிறந்த ஊர் திருக்கண்ணம்மங்கை, திருவாரூர்லேருந்து பக்கத்தில் காட்டூர். இப்போது நம்ம தலைவர் இருக்காங்களா, அவங்க அம்மா ஊர் அது, அவங்க பாட்டி ஊர். சின்ன வயசுலேருந்து அந்த சங்கீதத்தை கேட்டு அது வாசிக்கணும் பாடணுங்கிற ஒரு பயங்கர ஒரு உற்சாகம் வந்துடுச்சு எனக்கு. எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதே எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப வேதனையோடு தான் நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பேன் இப்போது. ஏன்னா அவங்க மியூசிக்கை நான் கேட்க முடியலையே, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதே எனக்கு நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்களேங்கிற ஒரு கட்டத்தில் தான் நான் போயின்னு இருந்தேன். அது அப்படியே இருந்து நான் 5-6 வயசுக்கு எங்கள் அம்மா கச்சேரிக்கு நிறையா போவாங்க. எங்கள் மாமா, எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னுடைய மாமா ரெண்டு பேருமே, ஒரு மாமா வயலின் வாசிப்பாள், ஒரு மாமா மிருதங்கம் வாசிப்பாள். இந்த என்வைரன்மெண்டில் நான் வளர்ந்ததுனால அவங்க கூட கச்சேரிக்கு போய் நான் வாசிக்கணுங்கிற மாதிரி ஒரே பிடிவாதம் படிப்பேன் 5-6 வயசுலேயே. ஒக்கா அவங்க வந்து கச்சேரி நடக்கிற இடத்துல எனக்கு எப்படி கொடுப்பாங்க, நான் சின்ன குழந்தை வாசிக்கிறேன்னு. நான் பண்ணுற ஒரு உற்சாகத்தில் ஆடியன்ஸ்லாம் கூட எழுந்து இந்த குழந்தை வாசிப்பான் போல இருக்கேன், அவனை வாசிக்க சொல்லுங்கிற ஒரு கட்டம் வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிரியேட் அப்பயே பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுத்து இருக்கு. அதனால் அப்போ பண்ணி அப்படி வாசிச்சுட்டு நான் அப்படியே நான் SSLC வரைக்கும் படித்தேன். ஓகே. படிச்சுட்டு அவர் 83 பன்மை தலைவர் கலைஞர் கருணாநிதி அவங்க காலேஜ் கட்டினாங்க திருவாரூரில், கிளாரங்கொண்டான். அங்கே போய் நான் PUC சேர்ந்தேன். அதை டிஸ்கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மெட்ராஸுக்கு வரணும், மைக்ரேட் பண்ணேன். அதுதான் என்னுடைய, அதுக்கு இடையிலேயே நான் கச்சேரி நிறையா அங்கே வாசிட்டு இருந்தேன். 15-16 வயசுலனா நிறையா கச்சேரிகள். முக்கியமான கட்டம் என்னன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே மியூசிஷியனாக இருந்தவரை என்னை ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிஷியனாக எடுத்துக்கிறதுக்கே நான் அலோவ் பண்ணல. அதுதான் என்னுடைய கேள்வியாகவும் இருந்தது. ஏன்னா உங்கள் வீட்லேயே வந்து இன்னொருத்தர் வயலின் வாசிக்கக்கூடியவர், இன்னொரு மாமா. ஸோ வயலின், மிருதங்கம், இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இருந்தாலும் மிருதங்கம் மேலே உங்களுக்கு ஆர்வம் வர காரணம் என்னவாக இருந்தது? சாதாரணமாக பாருங்கள், இப்போ ஸ்ருதி மாதா லய பித்தான்னு சொல்லுவாங்க. அந்த லயம், ஏன்னா அம்மா பாடிகிட்டே இருக்கிறதுனால நான் பாடு சாதாரணமாக பாடுவேன். அம்மா கூட சேர்ந்து பாடிட்டு இருப்பேன், எல்லா கீர்த்தனைகளையும் பாடுவேன். இந்த லயங்கிறது ரொம்ப எனக்கு ஈர்த்துருச்சு. அந்த லயம், அந்த லயம் ஈர்த்ததுனால நான் மிருதங்கம் வாசிக்கணுங்கிற ஆசையில் வந்தேன். பாட்டை விட்டுட்டேன், மிருதங்கம் வாசிக்கணும் மிருதங்கம் வாசிக்கணும்னு. அப்போ உள்ள பெரிய மகாவித்வான்கள்லாம் வாசிக்கிறத நேராக கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இன்னொன்று உங்களுக்கு அழகாக சொன்னால், நான் மெட்ராஸ் நான் ஏன் மைக்ரேட் பண்ணேன்னா, 75 எங்கள் அம்மா என்னை அளவு பண்ணல மெட்ராஸுக்கு. ஏன் அளவு பண்ணலன்னா, இங்கே பெரிய பெரிய மகா மேதைகள் அப்பவும் இருந்தால் இப்பவும் இருக்கா, இன்னும் இருக்க போகிறா. அது அதனால் அவங்க மேதைகளுக்கு இடையில நீ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பெரிய மிருதங்க வாசி ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமப்படும். நீ மிருதங்க வாசி ஆனால் ஒரு இப்போ ஒரு ஜாபில் இருக்கணுங்கிற மாதிரி என்னை இன்சிஸ்ட் பண்ணாங்க. எனக்கு அது டோட்டலி இக்னோர்ட். எனக்கு ஐ டீன்ட் லைக். ஏன்னா இந்த ப்ரொஃபஷ்னலுக்கு இந்த ஜென்மமே பத்தாது. நான் இன்னொரு வேலையில் இருந்தேன்னா அமைச்சூராக வச்சுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஃபுல் பிளட்ஜ் ப்ரொஃபஷ்னலிஸ்டாக இருக்கணும். டில் த டெத் நான் வாசிச்சுட்டே இருக்கணும், லேர்ன் பண்ணணுங்கிற ஒரு வைராகியம் தான் எனக்கு அப்போயே எனக்கு தோணித்து. அதனால தான் அதை நான் வந்து கண்டினியூ பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுத்தால் தான் நம்ம ஹார்டு ஒர்க் பண்ண முடியும், ஒரு நிலைமைக்கு வர முடியும்,
இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு வந்தத்தோடு தான் நீங்கள் என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதனால் அது வந்து நான் எந்த வேலைக்கும் போகக்கூடாது, ஃபுல் ப்ரொஃபஷ்னல் மிருதங்கம் பிளேயராக தான் இருக்கணும், அப்போ தான் நான் முன்னேற முடியுங்கிற ஒரே காரணத்தினால தான் அதை நான் அந்த வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் தோணவே இல்லை. இப்போ என்னை 15 இயர்ஸ் ஓல்டு எனக்கு தோணலை, எனக்கு மிருதங்கம் தான் வாசிக்கணும். அப்போ மெட்ராஸ் மைக்ரேட் பண்ண எதுக்குன்னா என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்குரிய பெரிய வழிகள் கிடைக்கும். ஏன்னா கற்றுக் கொடுக்கறது குருக்கள் கற்றுக் கொடுக்கறது கொஞ்சம் தான், அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அது எக்ஸ்பெஷலி இந்த கர்நாடிக் மியூசிக்கில் கேள்வி ஞானம் ரொம்ப ஜாஸ்தி வேணும். கேட்க கேட்க தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பெரிய மகாமேதைகள்லாம் வாசிக்கிறதை கேட்கணும். ஏன்னா திருவாரூரில் இருந்த சமயத்தில் எனக்கு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது, அங்கே அவ்வளவு கச்சேரிகள் கிடையாது. எல்லா மகாவித்வான்களும் மைக்ரேட் பண்ணி சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து நிறையா சபாசிங்க இருந்தது, எல்லோரும் கச்சேரிகள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு நிஜமாக கச்சேரி டெய்லி கேட்கலாம், மகாவித்வான்கள் வாசிக்கிறத கேட்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து சாட்டர்டே தான் ஒரு நேஷ்னல் ப்ராம் பண்ணுவாள், 1.5 மணி நேரம் நைட்டு 10 மணிக்கு என்னை சாப்பிட வச்சு தூங்கிட்டு. அப்போ எங்கள் வீட்டில் ரேடியோ கூட கிடையாது, பக்கத்து வீட்டுக்கு போய் அந்த கச்சேரியை கேட்பாள். அப்போ லைவில் நடந்துருந்தது ரேடியோவில். ஏன்னா முக்கியமாக எக்ஸ்பெஷலி இந்த கர்நாடக சங்கீதத்தை ப்ரமோட் பண்ணுறது ஒன்று ஆல் இண்டியா ரேடியோ, உங்கள் இன்னொன்று தூர்தர்ஷன். இந்த மாதிரி மீடியா இருந்து தான் கர்நாடிக் மியூசிக்கை ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்குள்ள ஒரு டெவலப் பண்ணுறதுக்குள்ள ஒரு சூழ்நிலையில் உருவாக்குறது இந்த நிர்வாகம்தான். அதே மாதிரி சூழ்நிலையில் அது நான் மைக்ரேட் பண்ணி வந்தது எதுக்குன்னா அது மாதிரி கேட்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். லைவாக கான்சர்ட்டு கேட்கணும், அது ரொம்ப விசேஷமான விஷயம், முக்கியமான விஷயம். ஒரு ரேடியோவில் கேட்குறதோ எனக்கு அது பிடிக்காது. ஃபுல் கச்சேரி உட்காந்து 3 ஹவர்ஸ் இதெல்லாம் நடக்கும். மினிமம் 3 ஹவர்ஸுக்கு மங்களம் பாடுற வரைக்கும், வர்ணத்துலேருந்து ஆரம்பித்து மங்களம் பாடுற வரைக்கும் அப்படியே நிசப்தமாக அதை கச்சேரி கேட்கணும், அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ தான் பெரியவங்களை வாசிக்கிறது. ஏன்னா அப்போ இந்த அளவுக்கு டெக்னாலஜியே கிடையாது, ஒன்லி மூளை தான் டெக்னாலஜி, மெமரி தான் டெக்னாலஜி. அது பெரியவங்க வாசித்ததை அப்படியே அதை காப்பி பண்ணணும் மைண்டில். காப்பி பண்ணி நான் வீட்டில் போய் 24 ஹவர்ஸ் வாசிப்பேன். எங்கள் வீட்டில் கூட ஒரு வீட்டில் குடியிருந்தேன் நான், டிஎம் சௌந்தரராஜன் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு மெட்ராஸ் சென்னை வந்தபோது அவர் வீட்டில் தான் குடியிருந்தேன் நான். அப்போ பக்கத்துலலாம் படுத்துப்பாங்க, அதனால் அந்த ஜன்னல்லாம் நான் போர்வையெல்லாம் போட்டுட்டு 10 மணிக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பேன். 2 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா மறந்து போயிடும். அந்த கச்சேரி கேட்டு வந்து அவங்க என்ன வாசித்தாங்க அதை ரிப்பீட் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணி அதை வாசிக்கிறதுக்குள்ள மெமரியை நான் ரீகலெக்ட் பண்ணிகிட்டே வாசித்தா தான் முடியும். அது வர்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், 2 மணி வரைக்கும் வாசிச்சுட்டு அப்புறம் தூங்குவேன். ஓகே சார், இப்போ வந்து மிருதங்க வித்வான ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குள்ளார வந்துட்டீங்க. அதுக்கு வந்து நீங்கள் சென்னைக்கு வரப்போ உங்கள் அம்மாவே சொன்னாங்க அங்கே சவால்கள் ஜாஸ்தியாக இருக்கும், வேணாம் வேறு ஒரு ப்ரொஃபஷன் வச்சுட்டு இதை வந்து ஃப்ரீ டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அம்மாவுக்கே தெரியுது இதில் சவால்கள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி இந்த நிலைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. அப்படி ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னெல்லாம் இருந்ததோ அதை எப்படி தாண்டி வந்தீங்க? ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எனக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எங்கள் அம்மா பாடி என்னை வாசிக்க வச்சது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எந்த பெரிய பெரிய கீர்த்தனைகளையும் வாசிக்கிறது, இது ஹோல் கச்சேரிக்கு வந்து மிருதங்கங்கிறது ரொம்ப சப்போர்ட்டான விஷயம். லயம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஸ்ருதி மாதா லயப்பி தான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன் இல்லையா. ஒரு கச்சேரியை ஹைலைட் பண்ணுறது, ஒரு பூஸ்ட் பண்ணுறதே லயம்தான். மிருதங்கம் இல்லைன்னா எந்த லயவாத்தியமும் சொல்கிறேன், அந்த லயவாத்தியம் இல்லைன்னா அது அது அந்த கச்சேரியை சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். அது எல்லாருக்கும் உடன்பாடாக தான் இருக்கும். லயம் இல்லைன்னா இப்போ சாதாரண வச்சுக்கோங்க, நம்ம இது ஒரு சும்மா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஹார்ட் பீட் இருக்குது இல்லையா, அதுலேயே லயம்தான் இருக்குது. ஒருத்தருக்கு படபடம் நடிக்கும், ஒருத்தருக்கு ஸ்லோகா வாசிக்கும், ஒருத்தர் டென்ஷனில் டக்க டக்குன்னு நடிக்கிற மாதிரி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமின்னு போகிற இது எதக்கிட்ட தக்கிட்டன்னு போவோம். ஆக எல்லாமே காலப்பிரமாணங்கள் இருக்குது அதில். அது ஹார்ட் போயிட்டான் அப்படின்னா ஒன்றுமே இல்லையே, அதுதான் லயம். அது ஹார்டு ஒர்க்கு. ஏன் இந்த கச்சேரி எதுக்கு நான் மிருதங்கம்னு நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். அதை கச்சேரியை பூஸ்ட் பண்ணுறது லயம்தான் சொன்னேன். லயத்தை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு கச்சேரி ஹைலைட் பண்ணுறதே லயம்தான். அதனால் அதை வந்து நான் ஹார்டு ஒர்க் பண்ணி சவாக்கள் வந்து அப்போ வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் முந்தி வந்து ரெக்கமெண்டேஷன் கூட இந்த பழைய காலத்தில் சவாக்காராக ஒத்துக்க மாட்டான். அவள் பர்சனலாக கேட்டால் தான். இப்போல்லாம் எப்படியோ ரெக்கமெண்டேஷன் இருந்து அந்த மாதிரிலாம் வந்துடுறது, அந்த காலத்தில் அப்படிலாம் விட மாட்டாள்.
நம்ம பணியை எவ்வளோ சிறப்பாக செய்கிறோம், அதில் எவ்வளோ கடின உழைப்பு போடுறோமோ அந்தளவுக்கு நமக்கான முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றது உங்கள் வாழ்க்கை அனுபவத்திலேயே நீங்கள் வந்து அந்த கடின உழைப்பால் தான் முன்னேறின அப்படின்னு சொன்னீங்க. இதில் ஒரு மைல்கல் அமைஞ்சது தான் 1992 நீங்கள் ஒலிம்பிக்கில் வந்து மிருதங்கம் வாசிச்சிங்க அப்படின்றத. இதை வந்து சாதாரண ஒருத்தரால் கனவு கூட காண முடியுமா அப்படின்னா சாத்தியப்படுமா அப்படின்னா சந்தேகம்தான். ஸோ அந்த அளவுக்கு அதிலும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க, அதில் வந்து நீங்கள் ஜென்ரலாக இருக்க மாதிரி இல்லாமல் உங்களுக்குள்ளார உங்களுடைய ஒரு க்ரியேட்டிவ் இதில் அதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னும். ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்தது, அந்த நிகழ்வு எப்படி நடந்தது? மறக்க முடியாத விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்குது. என்னை யார் அழைச்சின்னு போனாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லணும். உமேடுன்னு பெரிய லண்டனில் ஒரு ரெக்கார்டிங் கம்பெனி, அவள் வந்து டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் அமெரிக்கன் பாப் மியூசிக். அதே மாதிரி இப்போ நம்ம நான் இந்தியாவிலேயே அவள் வந்து ரவிசங்கர்ஜி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் அவள் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாள். ஓமேடுன்னு பெரிய கம்பெனி இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு உண்டாக்கி என்னை கூட்டிகிட்டு போனது மறைந்த மேண்டலின் மேதை யு சீனிவாசோட நான் என்னை அழைச்சிட்டு போனார் அவர் அந்த டூருக்கு. அது வேர்ல்டு டூராக பண்ணினோம். என் கூட சிக்கல் பாஸ்கரனும் இஎம் சுப்பிரமணியம் அவங்க மூணு பேருமே காலமாயிட்டாங்க. அந்த டூர் மறக்க முடியாத டூர். எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை அழைச்சிட்டு போய் கொடுத்தது மாமேதை மேட்லின் சீனிவாசன் தான் என்னை அழைச்சிட்டு போனாட்டான் அந்த கச்சேரிக்கு. அப்போ போகிறது அது சந்தர்ப்பம் எனக்கு அந்த மேட்லின் அந்த ஒரு கச்சேரி வாசிச்சோன்னா அப்புறம் ரிதம் தனியாக வாசிக்கணும்னு சொல்லி என்னை கேட்டாங்க. ஆல் வேர்ல்டு ட்ரம்மரோடு நான் வாசித்தேன், சவுத் ஆஃப்ரிக்கன், அமெரிக்கன், ஜப்பான். ஸோ எல்லா ட்ரம் பிளேயரோடையும் நான் மிருதங்கம் வாசித்தேன். அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டு, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவங்க வாசித்த அவ்வளவு பேர் என்னை அப்படியே தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரிதம் நம்ம ரிதத்துக்கு, அது எதுக்கு சொல்ல வர, நம்ம ரிதத்தை தட்டிக்க உலகத்தில் எந்த ரிதமும் கிடையாது பேசிக்காக. அதுக்கு சொல்ல வர நம்ம சங்கீதம் இசைங்கிறது நம்ம இந்தியாவில் உள்ள இசை, தமிழ்நாட்டில் உள்ள இசையும் சரி, நார்த் இந்தியாவில் உள்ள இசையும் சரி, நம்ம இந்தியாவில் உள்ள இசைக்கு ஈடு என எதுவுமே கிடையாது என்னுடைய அபிப்பிராயம். அவங்க அவ்வளவு பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணி எனக்கு பேர் ஆதரவு கொடுத்து அவங்க என்ன வாசிக்க போகிறேங்க, தே வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் மீ. என்னென்ன வாசிக்க போகிறோம் நான் பல நடைகளை சொன்னேன். பல நடைகளை சொல்லி வாசிக்கிற போது அவங்களுக்கு ரொம்ப அழகாக வாசித்தாங்க. ஒரு சங்கீர நடைன்னு ஒரு நடை இருக்குது, அது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது. தத்தி கிட்ட கதத்தி கிட்ட கதத்தி கிட்ட கதத்தி கிட்ட கதத்தி கிட்ட கதத்தி கிட்ட கதத்தி கிட்ட கத கதை கதத்தி கிட்ட கதின் தின் தின் தான் கதன் தின் தின். இதை வாசிக்கணும்னு நான் வாசித்தேன். அவங்க ஒரு வேளை சிரமப்படுவாங்களேன்னு என்னை விட பெஸ்ட்டாக வாசித்தாங்க அவங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிதம் ஓரியன்டேஷன் இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்த ஒரு விஷயத்தை அவங்க பிரமாதமாக வாசித்தாங்க, ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு அரை மணி நேரம் தான் சொன்னேன். அந்த அவ்வளோ ட்ரம் பிளேயர்ஸும் என் கூட வாசித்தாங்க. அதில் நாங்கள் ஒரு ஒரு ட்ரம் பிளேயரும் ஒவ்வொரு நடை வாசிக்கிற மாதிரி நாங்கள் பிரிச்சுட்டோம். 7 ட்ரம் பிளேயர் வாசித்தாங்க என் கூட. 7 states வாசித்தாங்க. ஃபாரின் கண்ட்ரி, அந்த 7 ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் உள்ளவங்க நான் ஒருத்தன் தான் இந்தியன். நான் லீட் பண்ணேன் அந்த ட்ரம்மை, நான் லீட் பண்ணேன். அது ரொம்ப பெருமை. நான் தான் லீட் பண்ண சொல்லி நான் வாசிக்கிறதே ரிப்ளை பண்ண வேண்டியது, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி. அந்த 7 ட்ரம்மர் நடுப்புற நான் உட்காந்து சிட்டி, அது ரொம்ப மறக்க முடியாத வாழ்க்கையில் ஒரு எனக்கு அது ஒரு இன்சிடெண்ட் கிடைச்சது, மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட். ஓகே சார். சார், இப்போ 1992 ஒலிம்பிக்கில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்ட அந்த அனுபவம் சொன்னீங்க. அதற்கு முன்பாகவும் சரி அதற்கு பின்பாகவும் சரி நிறைய வேர்ல்ட் டூர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த மிருதங்கம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இந்திய இசைக்குனே ஒரு தனிச்சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி உலக அளவில் உலக அரங்கில் போய் கச்சேரிகள் பண்ணுறப்போ அங்கே இருக்கவங்கக்கிட்ட நம்ம இசைக்கான அந்த வரவேற்பு எப்படி இருக்குது, அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம மிருதங்கத்துக்குள்ளார பண்ணியே தீருவோம் அப்படின்னு வந்தீங்க, அந்த வரவேற்பு கிடைக்கிறப்போ அந்த அனுபவம் எப்படி இருந்தது? எக்ஸ்பெஷலிம்மா, இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் 2 மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் லயத்தில் உண்டு. ஒன்று தவில், இன்னொன்று மிருதங்கம். இந்த மிருதங்கம் தவிலும் வெளிநாட்டில் ரொம்ப வரவேற்கப்படுறது, ரொம்ப அதுலேருந்து தான் இப்போ அதுலேருந்து தான் வாசிக்கிறவங்க, இப்போ மிருதங்கம் கற்றுக்கிட்டவங்க தான் எல்லோரும் இப்போ வாசிக்கிறவங்க எல்லாம் மிருதங்கம் தான் பேசிக்காக மதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு மிருதங்கம். இப்போ கெஞ்சரா வாசிக்கிறவங்க, கெடா வாசிக்கிறவங்க, மோர்சிங்க வாசிக்கிறவங்க எல்லாருக்கும் மிருதங்கத்தை பற்றி தெரியாமல் அங்கே வாசிக்க முடியாது. அவங்க எல்லாம் மிருதங்கம் கற்றுக்கிட்டவங்க தான் இருப்பாங்க டெஃபினட்டாக. அதுக்கப்புறம் அதில் வந்து மைக்ரேட் பண்ணி நான் கெஞ்சரா வாசிக்கலாம், கெடம் வாசிக்கிறேன், மூர்சிங் வாசிக்கிறேன். அதேமாரி தவுள் வந்து ஒரு பெரிய ராஜவாத்தியம் அப்படின்னு சொல்கிறது. இந்த தவுள் மிருதங்கம் எல்லாமே
எங்கே போய் வெளிநாட்டில் வாசித்தாலும் சரி, ஏன் இப்போ நாங்கள் தபலாக்காரோட நிறையா வாசிக்கிறோம் நார்த் இந்தியாவில். இப்போ நான் 20ஆம் தேதி வாசிக்க போகிறேன், யோகேஷ் ஹம்சியோட ஒரு பெரிய நாட்டிய தரங்கடின்னு டெல்லியில் வாசிக்க போகிறேன். இப்போ 20ஆம் தேதி வாசிக்க போகிறேன். அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் வாசிக்க போகிறோம். நார்த் இன் சவுத் நார்த் அண்ட் சவுத் மீட்டுங்கிற மாதிரி வெறும் சோலோ 1 ஹவர் வாசிக்க போகிறோம். ஓகே. டெல்லியில் யோகேஷ் ஹம்சின்னு அவர் வாசிக்கிறார். அவர் நம்ம ஜாகிரோட ஜாகிர் ஹுசேனோட சிஷியர். அவர் ஜாகிர் அந்த கச்சேரி நாங்கள் வாசிக்க போகிறோம். அவங்களே இங்கே தான் நம்மளுடைய ரிதத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப வரவேற்று அதுக்கு கௌரவம் கொடுத்து அதுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இங்கேயே நம்ம நாட்டிலே பண்ணுறாங்க. சார், இப்போ நம்ம பேசுகிறப்போ சொன்னீங்க இந்த கச்சேரிகளில் வந்து நமக்காகவே ஒரு ரசிகர் கூட்டம் வரும், அதை கேட்குறதுக்காகவே வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இதுக்குன்னு சில சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அது என்ன சிறப்புகள்? ஒரு கச்சேரி அப்படிங்கிறது ஒரு குடும்பம் தான் சொல்லுவாங்க பெரியவங்களை. நான் சொல்லலை, பெரியவங்களை ஒரு குடும்பம். ஒரு பாட்டு, ஒரு மிருதங்கம், ஒரு வயலின், ஒரு கெடமோ கஞ்சிராவோ, அது உபவாத்தியன்னு நான் சொல்ல மாட்டேன். சக வித்வான்களை தான் சொல்லணும். சில பேர் உபவாத்தியம் உபவாத்தியமாங்க, அது சொல்லக்கூடாது. அவங்களும் அதுக்காக உழைச்சிருக்காங்க. சகவாத்தியம் தான் சொல்லணும். அப்புறம் உபவாத்தியம்னு சில பேர் சொல்லுவாங்க எங்கள் இதில். உபவாதி யார் இன்றைக்கும்பாங்க, அது எனக்கு ரொம்ப அதில் உடன்பாடு இல்லை. அவங்களும் கோ ஆர்டிஸ்ட். அவங்க இன்றைக்கி கூட யார் வாசிக்கிறாங்க? இது என்ன ஆகும்? ஒரு கச்சேரியில் ஆடியன்ஸ், நீங்களே இந்த ஆடியன்ஸாக கேட்குற போது, இதில் முக்கியமான விஷயம் கர்நாடக சங்கீதத்தில் எங்களுக்கு எந்த விதமான ரிகர்சலும் கிடையாது. ஐ டு ஐ தான் மியூசிக். அவங்க என்ன பாட போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் என்ன வாசிக்க போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்கன்னு கேட்கலாம். அது ஒன்று வாசி 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 எக்ஸ்பீரியன்ஸில் வருது. எனக்கு 50 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. நான் 5 வயசுல தான் எங்கள் அம்மாவுக்கு வாசிக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன், இந்த ஒரு கச்சேரிங்கிறது ஒரு குடும்பம்னு சொன்னேன் இல்லைங்களா. குடும்பங்கிற போது என்னென்னா, அவங்க என்ன பாட போகிறோம் எனக்கு தெரியாது, நான் என்ன வாசிக்கப்போறேன் அவங்களுக்கு தெரியாது, வயலுக்காருக்கு தெரியாது, வாசிக்கிற கெடமோ கெஞ்சராவோ மோர்சிக்கு தெரியாது. ஆனால் அங்கே ஒன்றா மர்ஜ் ஆகும். இந்த கங்கை யமுனை கோதாவரி எல்லாமே ஒரே மர்ஜ் ஆகிற மாதிரி அது வந்து அந்த பாட்டு பாடுற போது, எக்ஸ்பெஷலி ஃபார் லய வித்வான் மிருதங்க வித்வான் வந்து அந்த பாட்டை கிரகிச்சிக்கிண்டு. அது என்ன, காலப்பிரமாணம் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. காலப்பிரமாணங்கிறது தான் எங்கள் மியூசிக்கிலே முக்கியமான விஷயம். அதுதான் லயங்கிறது. அது ஒரு கடவுள். நாங்கள் காலப்பிரமாணத்தை கடவுளாக சொல்லிக் கொடுப்போம். கடவுள்னு நினச்சிக்கணும். கடவுளை காமின்னு சொன்னால் காமிக்க முடியுமோ? காமிக்க முடியாது. அது இப்போ நம்ம இப்போ ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வைக்கிறோம், ஆவாகனம் பண்ணுறோம், எது எதுக்கும் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோம். வைஷ்ணவாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஹரியும் சிவனே ஒன்றுங்கிற மாதிரி நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி காலப்பிரமாணங்கிறத காமிக்க முடியாது. அந்த காலப்பிரமாணம் எப்படி ஜீரணமாகணும் அப்படிங்கிறது ஒரு போன்னு அமர்த்தின உடனே அந்த என்ன காலப்பரப்படத்தில் பாட்டுக்காரங்க அமர்த்தாங்களோ அதை நாங்கள் உடனே கிரகிச்சுண்டு அதை அப்படியே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி அதை அவங்கள்ட்ட கேட்லாக்கில் போட்டு சாவியை கொடுத்துட்டு போகிறாங்க இல்லையா, இந்த சேஃப் லாக்கரில். அதே மாதிரி திரும்பி நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துருமில்ல, சேஃப் லாக்கர் எது கொடுக்குறாங்க? ஒன்றும் எடுக்காமல் இருக்கணும், திருப்பி கொடுக்கணும் தானே கொடுக்குறாங்க. அதே மாதிரி காலப்பரப்படத்தையும் அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துடணும். நம்ம அதில் இழுத்தோ ஓடியோ பண்ணக்கூடாது. சேஃபாக அவங்க என்ன காலப்பிரமாணத்தை ஆரம்பிக்கிறாங்க, என்ன காலப்பிரமாணத்தில் முடிக்கிறாங்கன்னு அந்த காலப்பிரமாணத்தை கிரகிச்சிக்கணும், அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி தான் வாசிக்கணும். இப்படி வாசிக்கிற கட்டத்தில் அந்த கச்சேரி கேட்குற ரசிகர்களுக்கு, அவங்களுக்கு நாங்கள் என்ன வாசிக்கிறோம், எங்களுக்கு ஏகப்பட்ட லய இன்ட்ரகசி இருக்குது, ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஃபுல்லாக மிருதங்க வாச லயங்களுக்கு அவ்வளோதும் கால்குலேஷன்ஸ் இருக்குது. அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வே ஆஃப் பிளேயிங் அந்த கொடுக்கறது காதில் போய் ஏறுது. இப்போ பாட்டு கேட்க வராங்க, எல்லாம் பாட்டு ராகத்தை தெரிஞ்சால் வராங்க. அதனுடைய ருச்சி எப்படின்னா, அதனுடைய இசையினுடைய ருச்சியை பார்த்து தான் ரசிக்கிறாங்க. அந்த ருச்சிங்கிறது லயத்துலேயும் இருக்குது. அந்த லயத்தை நம்ம ருச்சியாக கொடுக்குறப்ப லயம் கொஞ்சம் தப்பாக போனால் கூட லயம் தெரியாதவங்களுக்கு கூட இப்போ புரிஞ்சிடும். தக்க தீபி தக்க தீபி தக்க தீபின்னு ஒரு பாட்டு போயிட்டுக்குன்னு வச்சுங்க, தக்க தீபி தக்க தீபி தக்க தீபி தக்க தீபின்னா உங்களுக்கு ஒன்றும் கேட்காத ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிடும். அது எடுத்து காமிச்சிடும். அவங்க லயம் தெரிய வேண்டாம். அந்த காலப்பரமான முன்ன பின்ன போகிறதையே அவங்க அந்த லயத்தை அப்சர்வ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா சரியாக வாசிக்கலை போல இருக்கு, அந்த மிருதங்க வாசிக்கிறவர், அந்த அம்மா சரியாக பாடலை போட்டிருக்கு, அந்த ஐயா சரியாக பாடலைங்கிற மாதிரி சுதியை விட்டு பாடினாலும் சுருதி தெரியும். அதான் சுருதி மாத்தா லயப்பித்தான்னு சொன்னாங்க பெரியவங்க. சுருதியும் லயமும் ஒன்றா சேர்ந்தால் தான் சங்கீதமே, வேறு ஒன்றும் இல்லை அதில். அது சர்வலகு. அது மாதிரி சர்வலகுங்கிறது நாங்கள் அதை மெயின்டைன், இந்த காலப்பரமானத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வரப்போது இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் காலப்பரமானம் பாடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடு செகண்ட் ஸ்பீடுன்னு பாடுவாங்க. அந்த காலப்பரமானத்தை
பூஸ்ட் பண்ணி அதை ஹைலைட் பண்ணி வைக்கிறது மிருதங்கம் தான். அதை கிளாப்ஸ் வாங்கி அந்த ஜனங்களை ஒரு குஷியாக உண்டு பண்ணுறதுங்கிறது இது லயவாத்தியங்கள் வாசித்த உடனே அந்த கச்சேரியை கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். புரிஞ்சு கேட்குறாங்களா புரியல கேட்குறாங்களது இல்லை, அந்த லயங்கிறது அது உடம்புல எல்லாருக்கும் இருக்குன்னு சொன்னியா, ஹார்ட்டு பீட்டு போயிட்டுனா லயம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ லயங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறது தெரிஞ்சுக்குங்க. ஓகே, அவன் போயிட்டான்டா அப்படின்னா சரி, அவன் டக்கு டக்குன்னு எல்லாம் ஒன்றுமே அடிக்காத அவன் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க இல்லையா, அதில் லயம் எவ்வளவு லயங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது. சார், இப்போ வந்து நம்ம பணியை சிறப்பாக செய்கிறதுக்கான அங்கீகாரம் வந்து ஒன்று ஆடியன்ஸ்ட்டு இருந்து வரக்கூடிய பாராட்டு, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதற்கான அங்கீகாரம் யார் தராங்க அப்படின்றத பொறுத்து. நீங்கள் கலைமாமணி விருதும் வாங்கியிருக்கீங்க, இதற்காகவே உங்களை கௌரவிக்கும் பொருட்டு முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கையாலையும் விருது வாங்கியிருக்கீங்க. இன்னும் எக்கச்சக்கமான விருதுகள், அதை சொன்னேன்னா இந்த அரை மணி நேரம் எனக்கு பத்துமா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி விருதுகள் ரிசீவ் பண்ணுறப்பையும் அதை ஒருத்தர் கையிலேருந்து பாராட்டி பெற்று வாங்குறப்பையும் அந்த நேரங்கள் அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது? ரசிகர்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும், எப்படி நம்ம ஓட்டு வாங்கி எலெக்ஷனில் வரமோ அதே மாதிரி ரசிகர்கள்கிட்ட வித்வான்களுக்கு விதுஷிகளுக்கு ரசிகர்கள்கிட்ட பெருமை ஓட்டு வாங்கினதான் எங்களுக்கு அங்கீகாரமே கிடைச்சதா அபிப்பிராயம். இந்த அங்கீகாரத்தை வச்சுட்டு தான் எங்களுக்கு சபாக்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சொல்கிறேன் நான், முதல்ல சபா வந்து முதல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, கொடுத்து அதில் அதுக்கு மேலே நம்ம தலையெழுத்தும் சரியாக இருக்கணும், ஃபேட் இருந்து நல்ல பேர் வந்துச்சுன்னா அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைச்சது அங்கீகாரத்தை பாதுகாத்து வச்சுட்டு அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து கச்சேரி பண்ணினோம்னா சபா செக்ரட்டரிகள் நிறையா நம்மளே கூப்பிட்டு அவங்க கச்சேரி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கும் சௌகரியமாக இருக்கும் நமக்கும் சௌகரியமாக இருக்கும். இதுக்கு மேலே அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிறது இப்போது நான் வாங்கின பட்டங்கள் எல்லாமே கலைமாமணி கிடைச்சது, நம்ம மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி கலைஞர் ஐயா கையால் கிடச்சிது, அவர் கையால் ரெண்டு பட்டம் கிடச்சிது, இந்த முத்தமிழ் பேரவைன்னு அவங்க நடத்துகிறாங்க அதுலேயும் எனக்கு அவர் மூலியமாக ஒரு பட்டம் கிடச்சிது. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் சங்கீத டெல்லி சங்கீத நாடக அகாடமி அவார்டு கிடச்சிது, அது மாதிரி நிறையா கிருஷ்ணகான சபாவில் சங்கீத சூடாமணி கிடச்சிது, பல சபாக்களில் எல்லாத்தையும் இப்போ லிஸ்ட்டு போட்டுட்டு போனால் உங்களுக்கு தெரியும் எல்லா சபாக்களையும் அங்கீகாரம் கிடச்சின்னு இருக்கு. அவங்களே என்னை கூப்பிட்டு கொடுக்குறாங்க, அது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது. இன்னும் நிறைய சவால் எனக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, டெஃபரெண்டாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நிறைய போராட்டங்களுக்கு பின்னாடி ஒரு வித்வானாக மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சென்னைக்கு வந்து இந்த மாதிரி பயணங்கள்லாம் மேற்கொள்கிறீங்க. இதற்கு இடையில் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய அந்த துறையே ஒரு சவாலானது, இதற்கு பின்பாக நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ இதையும் அதையும் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க, அது எப்படி வாய்த்தது? நான் கல்யாணம் பண்ணினது வந்து வடூர் ராமையா பிள்ளை, நாட்டிய கேசரி வடூர் ராமையா பிள்ளையுடைய சன் வடூர் சாமராஜன் கலைமாமணி அவருடைய ரெண்டாவது பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்ல அருமையான இன்சிடென்ட். எப்போ சொன்னேன்னா, நான் உங்களுக்கு எது குறிப்பிடுறேன்னு சொன்னேன்னா, எப்போ எங்கள் வீட்டில் அதை ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கிறதுக்கு பயந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கேருந்து வரையணும். ஏன் பயந்தாங்கன்னா, ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு எப்படி இதை குடும்பம் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க அதை, ஏன்னா இது திடீர்னு வரும் திடீர்னு கட்சி நடக்குங்கிற சூழ்நிலைகள் அந்த காலத்தில் ரொம்ப பயந்தாங்க. ஒரு ஜாபுன்னு இருந்தால் சௌகரியமாக இருக்குங்கிற மாதிரி நினச்சாங்க. அதே மாதிரி இந்த கல்யாண வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்யாணம் இது. என்னன்னா, வடூர் ராமையா புள்ள அவங்க வந்து அவர் சன் எங்கள் மாமனார் வடூர் சாமராஜி வந்து ஒரு இசை விழா நடத்தியிருப்பார் வருஷா வருஷம் ஆர்ஆர் சபாவில். அதில் ஒரு வருஷம் நான் வருஷம் அப்போ நான் காலஞ்சென்ற மதுரை சோமசுந்தரத்துக்கு வாசிச்சிருந்தேன், அப்போ எனக்கு 22-23 வயசு. அந்த கச்சேரிக்கு நான் அவங்க அந்த சபாவில் வாசிக்க அங்கே 9:00 நடக்கும், இங்கே இங்கே மயிலாப்பூரில் நடக்கும், 9:00 அது பாட்டுக்கு பாடிட்டு இருப்பார். அந்த கச்சேரி வாசிக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு ஜாலியான இன்சிடெண்ட் நடந்தது, அதுக்கு மீறி எனக்கு ஒரு பொண்ணை கொடுத்தாங்க. எதுக்கு அதை குறிப்பிடுறேன்னா, அந்த எங்கிட்ட இருக்கிற ஒரு தொழிலினுடைய ஒரு உற்சாகத்தையும் நான் நல்ல பெரியவனாக வருவேங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த பொண்ணை கொடுத்தாங்க அவங்க. நான் கச்சேரி வாசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சின்ன வயசு, மிருதங்கம் வாசித்து தனியாவரத்தின ஆரம்பித்தோன்னே அந்த ஏந்திருப்பாங்க சில பேர் மிந்தி, அவங்க தனியாவரத்தில் வாழ்ந்தோன்னு எழுந்தவுடனே நான் தனியாவரத்துலேருந்து நிப்பாட்டிட்டேன் வாசிக்கலைன்னு, நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன், ஏன்னா எதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலையேங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இவ்வளோ நேரம் கச்சேரி கேட்டாங்க, தனியாவரத்தில் நான் வாசிக்கலை, அது ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட் எல்லோரும் தெரிஞ்சு, நான் வாசிக்காமல் போகிறோன்னா நீங்கள் பாடுங்கன்னு அவர் என்ன பண்ணிட்டார், பெரியவர் மங்களம் பாடிட்டார். அவர் எல்லோரும் கேட்டு, என்ன அவன் தான் சின்ன பையன்தான் நிறுத்தினா நீங்கள் எப்படி நிறுத்துனீங்க அப்படின்னு, இல்லை அவனுக்கு வாசிக்க இஷ்டம் இல்லைங்கிற போது நான் பாடுறது இஷ்டம் இல்லை, ரொம்ப நல்லா வாசிக்கக்கூடிய பிள்ளை, பிரமாதமாக முன்னுக்கு வர வேண்டிய பையன் தான் நான் வாசிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நடந்தது அவங்க வீட்டு விழாவிலேயே. அதுக்கப்புறம் அவர் வந்து என்னை பேசி அவர் வீட்டு பொண்ணையே எனக்கு கொடுத்தாங்க,
அது எவ்வளவு ஒரு பெருமைங்கிறத நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணது நான் ரொம்ப பெருமையாக பாக்கியமாக நினைக்கிறேன். நீங்கள் ஒலிம்பிக்கில் வாசித்தீங்க, இன்னும் பல நாடுகளில் வாசிச்சிங்க, எங்கள் நேயர்களுக்காக எங்களுக்காக கொஞ்சம் வாசித்து காமிக்க முடியுமா? நிச்சயமாம்மா, கண்டிப்பாக அதுக்கு தான் வந்திருக்கேன்.